எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படினா நாளைய தினம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு திங்கட்கிழமை திருநாள் இன்னால் பாத்தீங்கன்னா பிரதோஷம் எனும் நன்னாளை தாங்கி வருகிறது இந்த பிரதோஷம் அப்படினாலே சிவனாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு திருநாள் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே இந்த பிரதோஷ நாளில் தவறாமல் விரதம் இருந்து சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த முறை லாக்டவுன் சிவாலயம்லாம் செல்ல முடியாது வீட்டிலேயே பாதுகாப்பான முறையில் வழிபாடுகள் செய்யலாம் சரிங்க இந்த பிரதோஷங்கிறது மாதந்தோறும் வருகிறது அதில் இந்த திங்கக்கிழமை பிரதோஷத்துக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில் வர இந்த பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திங்கள் அப்படிங்கிறதும் சிவபெருமான் அப்படிங்கிறவரும் ஒரு சேர ஒத்து காணப்படுபவர் திங்கக்கிழமை அப்படிங்கிறதே சிவனாருக்கு உகந்த ஒரு திருநாள் அப்படின்னே சொல்லலாம் எப்படி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்ததோ வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்ததோ வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு உகந்ததோ சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உகந்ததோ அப்படி இந்த திங்கக்கிழமைங்கிறது சிவனாருக்கு உகந்தது சரிங்க இந்த திங்கக்கிழமை பிரதோஷத்தினுடைய மகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் சாதாரண பிரதோஷத்தை வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சோமவார பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை நாளன்று வரும் பிரதோஷத்தில் நீங்கள் சிவனாரை வணங்கினாலே போதும் ஆயிரம் சாதாரண பிரதோஷத்தை அனுஷ்டித்த புண்ணியமும் பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் நாம் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா பிரதோஷ நேரம் பிரதோஷ நேரம் நாம் அனைவரும் தெரிந்த ஒன்றுதான் அதாவது மாலை 4 to 6 இதுதான் இந்த பிரதோஷ நேரம் இந்த டைமில் நாம் என்ன பண்ணணும்னா பூஜையறை போயிட்டு தீபம் ஏற்றிட்டு தீபம் வந்து பஞ்சு திரியால் போடலாம் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றிட்டு தீபம் ஏற்றிட்டு இறைவனை சிறுதையோடு வணங்கிய பிறகு வில்வமோ அருகம்புல்லோ உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வைக்கலாம் இப்போ ஆலயங்கள் திறக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் வெளியிலேயே வில்வெல்லாம் வைப்பாங்க நம்ம வாங்கிட்டு போயிட்டு வைக்கலாம் வீட்டில் இருக்கும்போது இந்த பொருட்கள் கிடைத்தால் வைக்கலாம் கிடைக்கலன்னா வெறும் தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு ஓம் நம சிவாய மந்திரத்தை மனசார நீங்கள் சொன்னீங்கனாவே போதும் அளவு கடந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் சத்தியமான ஒரு விஷயம் அதே மாதிரி திங்கக்கிழமை வரும் பிரதோஷத்தை அனுஷ்டிப்பவர்கள் நிச்சயமாலும் நோய் நொடிகளிலிருந்து பரிபூரணமாக விடுதலை அடைவார்கள் அதே மாதிரி இந்த திங்கக்கிழமை வரும் பிரதோஷத்தில் இன்னொரு ஒரு மகத்துவம் பொருந்திய ஒரு செயல் நீங்கள் செய்யணும் என்ன செயல்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக அரிசி எடுத்து அது எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல புழுகல் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு கையில் கொஞ்சமாக அரிசியை எடுத்து அந்த அரிசியை வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் போயிட்டு தூவி விடுங்க இப்படி தூவி விட்டீங்கன்னு சொன்னால் எறும்புகள் எடுத்துகிட்டு போகும் இது எல்லா நாளுமே செய்யலாம் பொதுவாக நம்ம வீட்டில் அதிகாலையில் கோலம் போடுறோம் அரிசி மாவில் அதுவும் ஒரு வகையில் புண்ணியம்தான் ஆனால் இது நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா இந்த திங்கக்கிழமை பிரதோஷ நாளன்று அரிசியை தூவி விடுவதுங்கிறது கேட்டதெல்லாம் கிடைக்க செய்யும் என்ன கேட்டாலும் அது தடையில்லாமல் உங்களுக்கு கிடைப்பதற்கு உதவி புரியும் இந்த பெண்கள் ஆண்கள் என்ன இருபாலரும் செய்யலாம் எந்த டைமில் வேணாலும் செய்யலாம் காலையில் செய்யலாம் மதியானம் செய்யலாம் மாலை செய்யலாம் இரவு செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் மறக்காமல் செஞ்சுருங்க பூஜை பண்ணாலும் சரி விரதம் இருந்தாலும் சரி அது ரெண்டாவது பட்சம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க முழு பலன் கிடைக்கும் நாளை மறக்காமல் சிறப்பு வாய்ந்த இந்த திங்கக்கிழமை என்று சொல்லக்கூடிய சோமவார பிரதோஷத்தை யாரும் மறந்து தவறவிடாதீர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மங்காத பல பலன்களை பெற்றிடுங்கள் இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் நன்றி வணக்கம்